ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து அந்த டியூபர்க்ளோசிஸ் டிபி நோய்ங்கிறது நுரையீரலை பாதிக்கும். பல்முறை டிபி பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் டிபி நோய்ங்கிறது நுரையீரல் மட்டும் இல்லை, உடலை எந்த பாகத்தையும் பாதிக்கலாம். அதில் அந்த எக்ஸ்ட்ரா பல்முறை டிபியில் அந்த மோஸ்ட் காமன் செகண்ட் மோஸ்ட் காமன் இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெனிட்டோ யூரினரி டிபின்னு சொல்லுவோம். அது கிட்னி, அந்த யூரிட்டர், பிளாடர் இதில் வரக்கூடிய டிபி தான். அதே மாதிரி உடல் உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா டிபி ஸ்பைன் வரலாம், டிபி போனு, அதே மாதிரி குடலில் வந்து இலியல் டிபி மோஸ்ட் காமனாக வரலாம். அதே மாதிரி உடம்புல எந்த பாகத்தையும் வந்து டிபி நோய் வந்து பாதிக்கலாம். டிபி நோய்ங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கு சவாலாக விளங்கக்கூடிய ஒரு நோய். அதே மாதிரி இதில் டிபி நோய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உலகம் பூராவும் வந்து மோர் தேன் 10 மில்லியன் பீப்புள் வந்து ஒவ்வொரு வருஷம் இந்த டிபி நோயில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதிலே வந்து மோர் தேன் 1 மில்லியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த டிபி நோயில் வந்து உயிர் இழப்பு ஏற்படுது. மேலும் இந்த இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த டிபி நோயில் பாதிக்கப்படும் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே தான் போகுது. இது வந்து டிபிங்கிறது இன்னைக்கு நேற்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புதுமையான நோய் கிடையாது. இது வந்து ஒரு பழமையான நோய். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஹிஸ்ட்ரியில் நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தோன்னா 1834 ஜான் லூக்காஸ் ஸ்காண்ட்லின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு அந்த டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து காயின் பண்ணார். அதுக்கப்புறம் 1882 ராபர்ட் கோச் அவர் தான் வந்து யூரின் சாம்பிள், அந்த ஸ்போட்டம் சாம்பிள்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த டிபி பேஸ்லேயே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். டிபி நோய் பற்றி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த விழிப்புணர்வு வேணும் என்பதற்காக ஒவ்வொரு வருஷம் வந்து மார்ச் 24 வந்து வேர்ல்டு டிபி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். மேலும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த டிபி நோய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா RNTCP ரிவைசர் நேஷனல் டியூபர்க்ளோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மூலியமாகவும் அது மாதிரி டாட்ஸ் தெரப்பி மூலியமாகவும் டிபி நோய் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வரோம். இந்த பல்முறை டிபி, இந்த நுரையீரல் டிபி பற்றி எல்லாத்துக்கும் அவேர்னஸ் இருக்கும். ஆனால் ஜெனிட்டோ யூரினரி டிபி, அது வந்து டிபி நோய் வந்து சிறுநீரகத்தை பாதிக்கலாம் அப்படிங்கிற வந்து விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருக்காது. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த பதிவு, இந்த பதிவு இல்லை. ஜெனிட்டோ யூரினரி டிபி அப்படின்னா என்ன, அந்த ஜெனிட்டோ யூரினரி டிபி எதனால் வருது, எப்படி வருது, அதேமாரி ஜெனிட்டோ யூரினரி டிபி இருக்கும்போது அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன இருக்கும், அதேமாதிரி ஜெனிட்டோ யூரினரி டிபியை டயக்னோஸ் பண்ணுவது எப்படி, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னென்ன இருக்குது, அதை பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் மருத்துவர் ஏஎஸ் கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு பல்முனை டிபி பற்றி பார்க்கலாம். இந்த பல்முனை டிபிங்கிறது எதனால் வருதுன்னா மோஸ்ட் காமனாக பார்த்திங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியனால் வரக்கூடியது. வேறு நிறைய பாக்டீரியானாலும் வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா மைக்கோபெட்ரோம் போவீஸு, ஆப்ரிக்கானோ, மைக்ராட்டி அந்த மாதிரி நிறைய பாக்டீரியனாலும் டிபி நோயும் வரலாம். மேலும் ஒருத்தருக்கு ஆக்டிவ் பல்முனை டிபி இருந்துச்சுன்னா அங்கே இருமும்போது தும்பும்போது என்ன ஆகும், அந்த வெளியேறக்கூடிய அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போன் மூலிமா, காற்று மூலிமா, இந்த ஏர்போன் இந்த ட்ராப்லெட்னு சொல்லுவாங்க, நுண்துகள்கள் மூலிமாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒருத்தருக்கு பல்முறை டிபி இருக்குது, அங்கே இருந்து சரியானாலும் அவங்களுக்கு 10 to 15 இயர்ஸ் கழித்து அவங்களுக்கு 8-5% வந்து ஜெனிட்டோ யூரினரி டிபி வர வாய்ப்பு. டிபி பேஸில் எப்படி சிறுநீரகத்தை ரீச் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம். இந்த நுரையீரலிருந்து ஹெமடோஜினஸ் ஸ்ப்ரெட்டு மூலிமாக கிட்னி மற்றும் ப்ராஸ்டேட்டை வந்து டிபி வயசில் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் எதர் அசெண்டிங் ஆர் டிசனிங் இன்ஃபெக்ஷன் மூலியமாக ஜென்டோரினியஸ் சிஸ்டத்தை இன்வால்வ் ஆகும். அதில் கிட்னிலிருந்து அந்த யூரின் டியூப், யூரிட்டர், பிளாடர், யூரித்ராவும் இன்வால்வ் ஆகலாம். மேலும் ப்ராஸ்டேட்டிலிருந்து அசெண்டிங் இன்ஃபெக்ஷன், அது மூலிமா பார்த்தீங்கன்னா பேஸ் மற்றும் எப்டிடிமிஸ் வந்து இன்வால்வ் ஆகலாம். அடுத்தது இந்த டிபி பேஸில் கிட்னியில் எப்படி ஆக்டிவேட் ஆகி அந்த டிசீஸ் பாதிப்பை ஏற்படுத்துது அதை பற்றி பார்க்கலாம். ஒருத்தருக்கு பல்மோ டிபி இருக்கும்போது பிளட்டு மூலிமா வந்து கிட்னி ரீச் ஆகிட்டு கிட்னியில் இந்த கார்டிகல் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெரி குளோமுலார் கேப்பிலரிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நெஃப்ரானி நோட்டில் அந்த பெரி குளோமுலார் கேப்பிலரிஸில் இந்த டிபி பேஸில் ரீச் ஆயிரும். அப்போ வந்து ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது, குட் இம்யூனிட்டி இருக்கும்போது இந்த பெரி குளோமுலார் கேப்பிலரிஸில் வந்து டார்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும், அப்படியே அமைதியாக இருக்கும் இந்த டிபி பேஸில். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆகுது, அல்லது ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது, இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட் போகும்போது அந்த டிபி பேஸில் ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல கார்டிகல் கிரானுலமா உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் கார்டிகல் கிரானுலமா வந்து கேசியேசன் நெக்ரோசிஸ் ஆகிட்டு அந்த இடத்துல கார்டிகல் ஆப்சஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த ஆப்சஸ் ஃபார்ம் ஆகி அந்த கிட்னி டிசீஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேமேஜ் அதிகமாகி அந்த ஆப்சஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு எரோடாகி பெல்வி கல்ச்சல் சிஸ்டத்தில் ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் இந்த யூரின் டியூப்பை ரீச் ஆகும், யூரிட்டரில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் பிளாடரில் பாதிப்பு ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் யூரித்ராலையும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அடுத்தது ரினல் டிபி, சிறுநீரகத்தில் வரக்கூடிய பாதிப்புகள் அதை பற்றி பார்க்கலாம். ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய இந்த டிபி பேஸில் வந்து டார்மெண்ட் ஸ்டேட்லேருந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அங்கே வந்து கார்டிகல் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிட்டு
பக்தர்களுக்கு அந்த கேலிக்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணும், அந்த கேலிக்ஸில் எரோஷன் வரலாம், அந்த ஃபஸி ஃபெதரி காலிக்ஸ் வரலாம், மேலும் இன்ஃபன்டிபுலம் ஸ்ட்ரிக்சர் வரலாம். இந்த கேலிக்ஸ்லேருந்து ஒரு சின்ன டியூப் அந்த ட்ரைன் ஆகக்கூடிய அந்த டியூப்பில் வந்து ஸ்ட்ரிக்சர் வரும்போது கெலிசியல் டயல்டைசர் கலெக்டைசிஸ் வரலாம். மேலும் கிட்னியில் அந்த பெல்விஸும் யூரின் டியூப்பும் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி அந்த பியூஜ் பகுதியில் வந்து ஸ்ட்ரிக்சர் வரலாம். மேலும் அந்த பெல்விக்கில் வந்து ஃபைப்ரோசிஸ் ஆகிட்டு இந்த யூரிட்ரு வந்து மேலே புல் பண்ணும், அப்போ என்ன ஆகும், அந்த கிங்க் வரும், அதுக்கு பேர் வந்து கெர்கிங்னு வரலாம். மேலும் இந்த பெல்வி யூரிட்ரிக் ஸ்ட்ரிக்சர்னால வந்து ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் வரலாம், லேட்டரலாக இன்ஃபெக்ஷன் ஆகும்போது பயோநெஃப்ரோசிஸ் வரலாம். அது அதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த பெல்விஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சீசி மெட்டீரியல் மாதிரி ஃபில்லாக இருக்கும், அதான் வந்து குட்டி கிட்னின்னு சொல்லுவோம். மேலும் அது லேட்டரான டைம் ஆக என்ன ஆகும், கிட்னி பூராவும் பார்த்தீங்கன்னா அந்த கால்சிஃபிகேஷன் இருக்கும், அந்த உப்பு மாதிரி படிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டே போகும், கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன் போயிடும், அதான் வந்து சிமெண்ட் கிட்னின்னு சொல்லுவோம். டோட்டல் கிட்னியுமே வந்து கால்சிஃபை ஆகி நான் ஃபங்க்ஷனிங் ஆகிருக்கும், ஆட்டோ நெஃப்ரெக்டமி. அடுத்தது கிட்னியில் இருந்த டிபி பேஸில் டிஸ்னி இன்ஃபெக்ஷன் மூலியமாக யூரின் டியூப்பை ரீச் ஆகிட்டு இந்த யூரின் டியூப்பில் அந்த மீக்கோசாலாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அந்த அல்சர் மாதிரி உண்டு பண்ணும், இந்த அல்சர்லாம் ஹீல்டு பை ஃபைப்ரோசிஸ் தள்ளு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஹோல் யூருட்டிலுமே பேன் யூருட்டிக் ஸ்ட்ரிக்சர் வரலாம். மேலும் வந்து இந்த டிபி நோயால் பாதிக்கப்பட்ட அந்த யூருட்ரை பார்த்தீங்கன்னா திக்கண்டாக இருக்கும், ஃபைப்ரோட்டிக்காக இருக்கும், கால்சிஃபைடாக இருக்கும், அதான் வந்து பைப்ஸ்டம் யூருட்னு சொல்லுவோம். அடுத்தது யூரினரி பிளாடர் டிபி, அது டிபி சிறுநீர் பையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதை பற்றி பார்க்கலாம். அதில் இந்த சிறுநீர் பையில் ஃபஸ்ட்டு வந்து இந்த யூரிட்ரு ஓப்பன் ஆகக்கூடிய பகுதி இந்த வெஸ்கோ யூரிட்ரிக் ஜங்ஷனில் முதல்ல பாதிப்பு ஏற்படுத்தும், அதில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ் ஆகி கோல்ஃப் ஹோல் யூரிட்ரு அப்படிங்கிற பாதிப்பு ஏற்படுத்தலாம். மேலும் இந்த சிறுநீர் பையில் வந்து டியூப் நிறைய டியூபர்கள் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், டியூபர்கள் வந்து அல்சரேட் ஆகிட்டு அதில் வந்து ஹீல்டு பை ஃபைப்ரோசிஸ் தள்ளு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும், அந்த யூரினரி பிளாடர் டிபி இருக்கும்போது அந்த ஃபைப்ரோசிஸ் ஆகி அந்த பிளாடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும்போது அது கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும், திம்பிள் பிளாடர்னு சொல்லுவோம். அந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 15 ml கூட கெப்பாசிட்டி போயிடும், அப்போ என்ன ஆகும், அந்த யூரினை அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாது. அடுத்தது ப்ராஸ்டேட் டிபி, இந்த டிபி பேஸில் ப்ராஸ்டேட் ரீச் ஆனதுக்கப்புறம் ப்ராஸ்டேட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தலாம், மேலும் ப்ராஸ்டேட்டில் வீக்கத்தை ஏற்படுத்தலாம், ப்ராஸ்டேட் ரீச் வரலாம், அதில் வந்து அதேமாதிரி கால்சிஃபிகேஷன் உப்பு மாதிரி படிய ஆரம்பிக்கலாம். படியும் போது நம்ம டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த நாடலார் ப்ராஸ்டேட் இருக்கும், மேலும் அந்த ப்ராஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து அசண்ட் ஆகலாம், அசண்ட் ஆகிறது இந்த வேஸ் மூலிமா வந்து எபிடிடிமிஸ் ரீச் ஆகலாம். இந்த எபிடிடிமிஸ்லேயும் வந்து டைல் போர்ஷன் காடா எபிடிடிமிஸ் சொல்லுவோம், அது வந்து ரிச் இன் வாஸ்குலாரிட்டி, பிளட் சப்ளை அங்கே அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதான் இன்வால்வ் ஆகும், அதுக்கப்புறம் ஹோல் எபிடிடிமிஸ்லேயும் இன்வால்வ் ஆகிட்டு வீக்கத்தை ஏற்படுத்தி எபிடிடிமிஸ் வரலாம். மேலும் யூஸ்வலாக பார்த்தோன்னா இந்த டெஸ்டிஸ் வந்து யூஸ்வலாக ஸ்பேர் ஆகும், சம்டைம்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு டிபி ஆர்கிட்டிஸ் வரலாம். அதுமாதிரி எக்ஸாமின் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த பீடேட் வாஸ் ஒரு மாதிரி வந்து கண்ட்ராக்சர் ப்ளஸ் வந்து டயல்டேஷன் அந்த மாதிரி மாறு மாதிரி அந்த வேஸில் இருக்கனால பீடேட் வாஸ் அப்பியரன்ஸ் இருக்கும். மேலும் ஜென்டல் டியூபில் பெண்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபெல்லோபியன் டியூபில் இன்வால்வ் ஆகும், ஓவரி குட்ரஸ் அந்த மாதிரி எந்த பகுதியிலையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால் ஜென்டல் டியூபி இருக்கும்போது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அடுத்தது ஜெனிட்டோ யூரினரி டிபி சிம்டம்ஸ், ஒருத்தர் ஜி டிபி இருக்குன்னா அவங்களுக்கு உடம்புல என்னென்ன அறிவியல் வெளிப்படுத்தும் பார்க்கலாம். அதில் மோஸ்ட் காமன் அந்த இயர்லியஸ்ட் ஃபஸ்ட்டு வெளிப்படுற சிம்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அந்த அடிக்கடி இந்த யூரின் போகிறது, அந்த யூரின் போகிறதும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 to 10 minutes கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகிறமா இருக்கும். அது மாதிரி யூரின் போகும்போது சிவியர் டிசூரியா இருக்கும், ரொம்ப அந்த கடுகெடுத்து போகும். அது எதனால பார்த்தீங்கன்னா அந்த டிபி பேஸில் வாலில் மைக்காலிக் ஆசிட் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கும், இது வந்து சிறுநீர் பையை வந்து பிளாடர் மைக்ரோசை இரிட்டேட் பண்ணால் தான் இந்த சிவியர் டிசூரியா இருக்கலாம். மேலும் அவங்களுக்கு எதர் மைக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியா யூரின் போகும்போது பிளட்டு மிக்ஸ் ஆகி போகலாம். மேலும் ஸ்டெரைல் பையூரியா, ஸ்டெரைல் பையூரியான்னு என்னென்னா அந்த யூரின் எக்ஸாமினேட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து பிளண்டி ஆஃப் பசல்ஸ் இருக்கும், ஆனால் அவங்க கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது யூரின் கல்ச்சர் நெகட்டிவாக இருக்கும், அதான் வந்து ஸ்டெரைல் பையூரியா. மேலும் அவங்களுக்கு இந்த ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் இருக்கும்போது லைன் பெயின் இருக்கலாம். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனல் சிம்டம்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா டிபி இருக்கும்போது அவங்களுக்கு ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர், சாயந்தரம்னா வந்து காய்ச்சல் வந்துடுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. மேலும் வந்து இப்போ லாஸ் ஆஃப் அப்டேட்டு, லாஸ் ஆஃப் வெயிட், பசி எடுக்கல, வெயிட் குறைஞ்சிருச்சு, அதேமாதிரி நைட் சூட் இரவு நேரங்களில் அந்த வேர்க்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு சில அறிகுறிகளும் வெளிப்படலாம். இது வரைக்கும் ஜெனிட்டோ யூரினரி டிபி அப்படின்னா என்ன, எப்படி வருது, எதனால் வருது, அதே மாதிரி ஜியூடிபி இருக்கும்போது அவங்களுக்கு உடம்புல என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அதை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த பதிவு ஜியூடிபி பற்றி அனைவருக்கும் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகையில் இருக்கும். அடுத்து வரக்கூடிய பதிவில் ஜியூடிபி டயக்னோஸ் பண்ணுறது கண்டறிவது எப்படி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி ஜியூடிபி காம்ப்ளிகேஷன்ஸ் ஜியூடிபியோட பின்விளைவுகள் என்னென்ன இருக்கலாம் அதை பற்றிலாம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.